வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியில் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மெஜிகோரி வைகுந்தராசா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநாடுமைகள் பேரவையின் இலங்கை குறித்து பூட்டாம் திகதி விவாதம் சுகாதாரத்துறை விரைவில் முடங்கும் அபாயம் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை நிதியமைச்சர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி வாணிபாயில் கையெழுத்து போராட்டம் நல்லூர் ராசதானியின் தோரணவாசல் புனரமைப்பு பணி இன்று ஆரம்பம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக எதிர்வரும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி உரையாடல் நடைபெற உள்ளதாக வெளி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் முதலாம் தேதி வரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது அமர்வு ஜெனிவாவில் நடைபெறவுள்ளது குறித்த அமர்வின் போது இலங்கை தொடர்பிலான புதுப்பிக்கப்பட்ட எழுத்து மூல சமர்ப்பணத்தை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பசட் முன்வைக்கவுள்ளார் இந்த நிலையில் இலங்கை குறித்த உரையாடல் எதிர்வரும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது இதேபோல இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தலைமையிலான விசேட பிரதிநிதிகள் குழு இன்று ஜெனிவாவுக்கு உள்ளது மேலும் இலங்கை குறித்த அறிக்கை ஏற்கனவே அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை சார்பில் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் அதற்கான பதிலளித்து உரையாற்ற மின்வெட்டு மற்றும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக சுகாதாரத்துறை விரைவில் முடக்கு அபாயம் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் குறித்த தகவலை பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுகாதாரத்துறை தற்போது வைத்தியசாலைகளில் இருக்கும் மின்பிறப்பாக்கிகள் மற்றும் பேக்கப் ஜெனரேட்டர்களை பெரிதும் நம்பியுள்ளது எரிபொருள் தட்டுப்பாடு இதற்கு தடையாக இருக்கும் வைத்தியசாலைகளுக்கான மின்பிறப்பாக்கிகளை இலங்கை மின்சார சபையை பராமரித்து வந்தது தற்போது வரை அவற்றை இயக்குவதற்கு போதுமான அளவு டீசல் இருந்தது எனினும் வைத்தியசாலைகளில் உள்ள பேக்கப் ஜெனரேட்டர்களுக்கு குறிப்பாக பெரிய வைத்தியசாலைகளுக்கு எரிபொருள் பற்றாக்குறை இருக்கலாம் என்பது எங்களின் அச்சம் என தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை மின்சார சபை எதிர்காலத்தில் வைத்தியசாலைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது தொடர்பில் உறுதியாக தெரியவில்லை என தெரிவித்துள்ளது நிதி அமைச்சர் பசுல் ராஜபக்ஷவின் இந்திய பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கை எதிர்கொண்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வை காண்பதற்காக இந்தியாவின் பொருளாதார உதவியை உறுதி செய்வதற்காக பசில் ராஜபக்ச இன்று புதுடில்லிக்கு பயணம் மேற்கொண்டு பேச்சு நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்தியாவில் வழங்கப்படும் நிதி உதவி தொடர்பான ஒப்பந்தங்களை உறுதி செய்வதற்காக இன்று அவர் இந்தியாவைக்கு விஜயம் செய்வார் என அறிவிக்கப்பட்டது அவருடன் திரைசேரி செயலாளர் எஸ் ஆர் ஆர்டிகலவும் இந்த விஜயத்தில் பங்கேற்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்துகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடனை செலுத்துவதற்காக அவரின் இந்த பயணம் அமையவிருந்தது இந்த நிலையிலே நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் இந்திய பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரிய கையெழுத்து போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை தடை செய்யக் கோரி கையெழுத்திடும் போராட்டம் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இளைஞர் ஜுவதிகள் விசாரணையின்றி கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுடன் மிகவும் மோசமான சட்ட ஏற்பாடுகளை கொண்டு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தொடர்ச்சியாக குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் வலிதேன்மேற்கில் மாணிப்பாய் பொதுச்சந்தையின் மூன்றடில் குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பிரதேச சபை உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர் நல்லூர் இராசதானியில் தோரணவாசல் புனருத்தாரணம் செய்வதற்கான ஆரம்ப நிகழ்வு இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு இடம்பெற உள்ளது ஜால்பான மரபுரிமை மையம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் அனுசரணையில் ஜால்பான மரபுரிமை மையத்தின் தலைவர் பேராசிரியர் ப புஷ்பரட்னம் மற்றும் ஜால்பான மரபுரிமை மையத்தின் உப தலைவர் பேராசிரியர் ரவிராஜ் தலைமையில் நடைபெறவுள்ளது உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் தாக்குதல் குறித்து இரு நாடுகளும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஐக்கிய முக சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கமுகே தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள டயானா கமகே தற்போது அரசாங்கத்துக்கு தனது முழுமையான ஆதரவை தெரிவித்து வருகின்றார் அரசாங்கத்துக்கு சார்பாக கருத்துகளையும் தெரிவித்து வருகின்றார் யுத்தத்தாக்கியப்பட்ட துன்பங்களை நாங்கள் நன்கு அறிவோம் போருக்கு பின்னர் நாங்கள் எங்கள் தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறோம் நாங்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் உறவுகளை பேணுகிறோம் அந்த நாடுகளில் ஏதேனும் பாதிக்கப்பட்டால் அது எங்களுக்கு வலிக்கிறது எங்களுக்கு அந்த அனுபவம் உள்ளது எங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய இரு நாடுகளிலும் உள்ள எங்கள் நண்பர்களையும் ஜனாதிபதி நாங்கள் என தெரிவித்துள்ளார் நாட்டில் இன்று ஏபிசி மண்டலங்களுக்கு நான்கு மணத்தியாலும் நாற்பது நிமிடம் மென்பட்டும் மத்திய மண்டலங்களுக்கு ஐந்து மணத்தியாலும் பதினைந்து நிமிடமும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அனுமதியை இலங்கை மின்சார சபை வழங்கியுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாளை பிற்பகல் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மெகாவாட்டாகவும் இரவில் இரண்டாயிரத்தி எழுநூறு மெகாவாட்டாகவும் அதிகபட்ச மின்சார தேவை இருக்கும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை எரிபொருள் நெருக்கடி காரணமாக பஸ் சேவைகள் முற்றாக தடைப்படும் அபாயம் காணப்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெமுனு விஜயரத்ன நேற்று தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக குறித்த பேருந்தில் தற்காலிகமாக எரிபொருள் நிரப்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் மாநில கருவூலத்திற்கு செலுத்த வேண்டிய மாநிலமாக பல ஆண்டுகளாக முறையாக அனுப்பப்படவில்லை என்று பொது நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழுவில் வெளிப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக அதனை ஒரே முறையில் முன்னெடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோபம்புவின் தலைவர் பேராசிரியர் சாரித ஹேரத் வலியுறுத்தியுள்ளார் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் மற்றும் தொடர்புடைய ஜிஎஸ்எம்பி டெ டெக் ஜிஎஸ்எம்பி டெக்னாலஜி சர்வீஸ் நிறுவனத்தை பொது நிறுவனங்கள் தொடர்பான பாராளுமன்ற குழுவிற்கு அழைக்கப்பட்ட போதே தலைவர் இதனை தெரிவித்ததாக பாராளுமன்ற தொடர் தொடர்பு இணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பணியகம் அரச பங்குகளை முறையாக சேகரித்திருந்தபோதிலும் போதிலும் அனுப்பப்பட வேண்டிய தொகை அனுப்பப்படாமல் பணியகத்தின் நிலையான கணக்களில் வைப்பு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கணக்காய்வு குழு கூட்டங்களை நடத்துவதை பணியகம் குறைக்க வேண்டியதன் அவசியத்தையும் கோப் குழு குறிப்பிட்டுள்ளதுடன் அவை முறையாக நட நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது என நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களம் தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளராக திருமதி கே விஜயதாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று இவர் தம் கடமைகளை மாவட்ட செயலகத்தில் சுப நேரத்தில் ஆரம்பித்துள்ளார் இலங்கை திட்டமிடல் சேவையின் விசேட தர உத்தியோகத்தரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இலங்கை திட்டமிடல் சேவை திறந்த பயிற்சி மூலமாக திட்டமிடல் சேவையில் இணைந்து கொண்டார் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பட்டதாரியான இவர் தமிழகமும் பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளராக அரசு சேவையில் முதல் பணியை ஆரம்பித்தார் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகம் குச்சவழி பிரதேச செயலகங்களில் உதவி திட்டமிடல் பணிப்பாளராகவும் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் பிரதி திட்டமிடல் பணிப்பாளராகவும் மற்றும் மாவட்ட விவசாய பணிப்பாளராகவும் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னர் இவர் மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி முன்வழி மற்றும் ஆரம்ப கல்வி கல்வி சேவைகள் மற்றும் பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சின் பணிப்பாளர் நாயகமாக து அனைத்து தேர்தல்களும் பிரதேச முறைக்கு அறுபது வீதமும் விகிதாசார முறைமைக்கு நாற்பது வீதமும் கலந்த கலப்பு வாக்களிப்பு முறைமைக்கு அமைய பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவர் அமைச்சர் தினேஷ் குணவர்தனு தெரிவித்துள்ளார் புதிய முறை அமையும் வரை பழைய முறைப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் நாடாளுமன்ற தெருவுக்குழு நேற்று பாராளுமன்றத்தில் கூடியபோதே அது இடம்பெற்றுள்ளது புதிய தேர்தல் முறைமை நிறுவப்படும் வரை மாகாண சபைகளை பழைய முறைமையிலேயே நடத்த வேண்டும் எனவும் தெருவுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் உரிய தேர்வுக்குழுவை மீண்டும் கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அனைத்து தேர்தல்களிலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை இருபத்தைந்து வீதமாக இருக்க பரிந்துரைப்பதும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை கட்டாயமாக்குவதும் கொள்கை அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மற்றொரு முன்மொழிவாகும் மதக்களப்பு வாகரையில் வீடு ஒன்றில் அறுபத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவர் தீயில் எரிந்து உயிரிழந்த நிலையில் இன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வாகரை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாகபுரம் பால்சேனியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய பூமண ஜதேவி என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண் சம்பவ தினமான நேற்றிரவு கும்மி விளக்கு ஒன்றை எரிய வைத்துவிட்டு அதற்கு அருகில் ஆழ்ந்த நித்திரையின் போது கும்மி விளக்கு தீ அவர் மீது விழுந்ததன் காரணமாக அவர் தீப்பற்றி எரிந்துள்ள நிலையில் இன்று காலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலைக்கு ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்